ஸோ மக்களை எல்லாத்துக்கு வணக்கம். இன்னொரு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நான் 90 பார்க்க போகிறோம். நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கு லீவாக இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இந்த வீடியோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நைட் அப்டேட் பார்க்க போகிறோம். சேர்ந்து பார்த்தீங்கன்னா நைட் க்ளோன் அப்படிங்கிற அந்த ஒரு ஜோக்கர் இருக்குங்களா, அந்த ஒரு இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு. லெஸ்ஸிஸ் ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாந்தேதி வரப்போது, அதை பற்றி பார்க்க போகிறோம். கன்ஃபார்ம் ஈவெண்ட் கண்டிப்பாக நமக்கு வந்து வரப்போது. இது சூப்பரான ஒரு கிரானைட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு மக்களே, வேறு லெவல் வெறித்தனமாக கிரானைட். அந்த கிரானைட் காமிக்கிறேன். கூட சேர்ந்து பல அப்டேட் இருக்குது, எல்லாத்தையும் வந்து வழக்கம் போல் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். சூப்பரான வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனல் வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வெள்ளை கண்டிருக்கு, கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு வந்து அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் லைக் கொடுக்கும்போது ஒரு 5000 லைக்கோ ஒரு 2000 லைக்கோ அப்படி வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு லைக் மட்டும் தெரியுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னமோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, ஜெர்சியும் பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அதை பற்றி இந்த பின்னாடி நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் ஆக அப்டேட் என்ன அப்படின்னா, லெஸ்ஸிஸ் மோர் ஈவெண்ட் பார்த்து அப்படின்னா 9ஆம் தேதி நம்மளுக்கு வந்து வரப்போது. சூப்பரான ஒரு ஈவெண்ட்டு, தரமான ஒரு ஈவெண்ட். என்ன அப்படின்னா நமக்கு 120 ரூபாய்க்கு, நம்ம 160 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லாம் போட முடியும். அப்போ நம்மளுக்கு வந்து 400 டேமும் கிடைக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் கிளைம் பண்ணுற மணிக்கு, அதாவது வாரத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் கிளைம் பண்ணுற மணிக்கு இருக்கும். ஆனால் அந்த லெஸ்ஸிஸ் மோர் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபாய்க்கு 520 டேமும் அப்பே தந்துடுவாங்க. அதான் பார்த்தீங்கன்னா லெஸ்ஸிஸ் மோர் ஈவெண்ட்டு. இப்போ அதோட அஃபிஷியல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா லீக் ஆயிடுச்சு, ரிலீஸ் பண்ணிட்டானுங்க எல்லாருமே. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அஃபிஷியல் போஸ்ட்டு, லெஸ்ஸிஸ் மோர் அப்படின்னு போட்டுருக்காங்கல்ல, லெஸ் டைமண்ட் டூ கெட் ஏ மோர் டைமண்ட்ஸ் ஃபார் திஸ் 520 டைமண்ட் பேக் அப்படின்னு போட்டுருக்காங்கல்ல. 9ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் இருக்குது. யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ இப்போதைக்கு டைமண்ட்டை காசு சேர்த்து வச்சுக்கோங்க, அப்போ தான் போட முடியுமோ. ஆமாம், அப்போ தான் போட முடியும். 160 ரூபா மட்டும் தான், 160 ரூபாய்க்கு 500 டைமண்ட் கண்டிப்பாக வந்து ஒருத்து கண்டிப்பாக நீங்கள் போட்டலாம். ஒரு ஆட்டை போட்டால் அதுக்கு போட முடியாது, நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு ஆட்டை போட்டு அடுத்த நாளைக்கு போடுவேன் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நினைக்காதுங்க. ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு தான் போட முடியும். ஓகே மக்களே, அடுத்த என்ன அப்படின்னா, நமக்கு நைட் லோன் அப்படிங்கிற ஒரு ஜோக்கர் இருக்குங்களா, அது பேர் கரெக்டாக என்ன வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியல. அந்த ஒரு ஜோக்கர் இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு சர்வருக்கு மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வருக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிட்டர்ன் ஆயிருச்சு. அது வந்து வித்தியாசமான ஒரு ராயலில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருக்கு, இன்குபேட்டரில் ரிட்டர்ன் ஆகலை. இப்போ நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு இன்குபேட்டர் வந்துருக்கல, இன்குபேட்டர் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. இந்த இப்போ ரேப்பர் அண்டர் வேர்ல்டு வந்துச்சு, அதோட அந்த ரேப்பர் அண்டர் வேர்ல்டு அப்படிங்கிற இன்குபேட்டர் ட்ரெஸ் டாப் 2 ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஒரு டபுள் ஷாட்னோட சேர்ந்து வந்திருக்காங்க. அது மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2-4 ட்ரெஸ் மட்டும் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறாம. 4 ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராயலில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க மக்களே. மக்களே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ராயல், இதில் வந்து கருப்பு கலரில் இருக்கிற இந்த ஜோக்கர் ட்ரெஸ் யாராக பார்த்துருப்பீங்களா? பார்த்துருப்பீங்க சில பேர், சில ஐடியில் வந்து இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 100,000 கோடியில் ஒருத்தவன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கருப்பு ஜோக்கர் வந்து நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டுமே இந்த ஒரு கருப்பு ஜோக்கர் இருந்து பார்த்ததில்லை. யாராவது நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கீழே மறக்காம கமெண்ட் பண்ணும். யாரெல்லாம் இந்த ஒரு ஜோக்கர் கருப்பு ஜோக்கர் பார்த்துருங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ராயலில் பார்த்தீங்கன்னா கருப்பு ஜோக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு ஜோக்கரோட ஒரு பேர் பண்டில், ஜோடி பண்டில் பார்த்தி அப்படின்னா அந்த ஒரு ஃபீமேல் கருப்பு கலர் பண்டிலும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பண்டில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த 2 பண்டிலும் நிறைய பேர் வச்சிருக்கலாம், சில பேர் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த கருப்பு கலர் எனக்கு தெரிஞ்சு யாருமே வச்சிருக்கிறது கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சில பேர் எடுக்காமல் கூட இருந்திருக்கலாம். என்னை பொறுத்தவரை ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. 12 கன்ஸ்கிரீன் இந்த ராயலில் இருக்குது. அப்புறம் வந்து கிரேட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்மெண்ட் இது பண்ணது கொடுத்துறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த இதில் பார்த்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அப்படின்னா, ராயலில் நமக்கு 12 கிடைக்கலாம் அப்படின்னா ஒரு டோக்கன் இருக்குது. அந்த டோக்கனை வச்சு நம்மளுக்கு இந்த ஒரு டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த பண்டில்ஸையும் வந்து எடுத்துக்கலாம். 30 தான் கொடுத்துருக்காங்க, ஈஸியாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். 30-25 தான் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மணிக்கு ராயலில் நமக்கு வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ராயலில் வரட்டும் ப்ரோ, அப்படி இல்லை இன்குபேட்டராக வரட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மறக்காமல். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு 2 ஜெர்சி பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போது மக்களே. பிரேசில் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல வந்து கொண்டு வந்தாங்க, அது நேம் வச்சுட்டு 2 ஜெர்சி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஜெர்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு சர்வருக்கு வந்திருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரோ தாய்லாந்து சர்வரிலே வந்திருக்கு, பிரேசில் சர்வருக்கு வரல அப்படின்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சர்வரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, கரெக்டான சர்வர் தரல. ஸோ கைஸ் இதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜெர்சி. இந்த ஜெர்சி எத்தனை பேர் பிடிச்சிக்க முடியுது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எடுத்துன்னு இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இந்த ஒரு இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நார்மல் ஜெர்சியோட இது கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்க மணிக்கு இருக்கும். 2 ஜெர்சியுமே அதாவது அந்த நம்மளுக்கு அந்த ப்ளூ கலராக பார்த்தாலும் அது ப்ளூவாக ப்ளூ தான் நினைக்கிறேன், ப்ளூ கலரும் அப்புறம் அந்த ஒரு எல்லோ கலரும் பார்த்தாலும் கொஞ்சம் வந்து டிம்மாக இருக்க மணிக்கு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ட்ரொக்காடி டோக்கன், அதாவது டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்திருக்கு மக்களே. டோக்கன் நம்ம வந்து இது ஒரு கிரேட் பாக்ஸை வாங்கிட்டு அதில் கிடைக்க இந்த ஒரு எக்ஸ் டோக்கன் இருக்கல, இந்த டோக்கன் வச்சு நம்ம வந்து பேர் பேராக வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து டோக்கன் வந்து நமக்கு 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 10 கூட கிடைக்கலாம். அப்படி இல்லை பெருமெண்ட் இந்த ட்ரெஸ் கூட கிடைக்கலாம். அப்படி கிடைக்காதவங்க அந்த டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிட்டு இந்த எக்ஸ்சேஞ்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் நான் காமிச்சு அது வேணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த கான்செப்ட். கண்டிப்பாக நமக்கு இந்த ஜெர்சி வந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு இதில் வரவே போகிறது கிடையாது, யாரும் பயப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த ஜெர்சி நம்மளுக்கு இப்படி வரவே வராது. வந்துச்சு அப்படின்னா ஒன்று ஈவெண்ட்டில் தான், வெப் ஈவெண்ட் மட்டும்தான் நான் அடு சொல்கிறேன், வெப் ஈவெண்ட்டில் மட்டும்தான் வரப்போது. அப்படி இல்லை ஜெர்சி ராயல் மேபி ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னா அதோட சேர்த்து தெரிஞ்சு விடுவானுங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரப்போகுது மக்களே.
ஸோ மக்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கான காரணம் அப்படின்னா நைட் அப்டேட் பார்க்க தான் வந்திருப்பீங்க. நைட் அப்டேட் இன்றைக்கி வந்து ஒரு தரமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு வேறு லெவல் அப்டேட் எனக்கு பிடிச்ச ஒரு அப்டேட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எம்பிஃபை இன்குபேட்டர் எம்பிஃபை நிறையா சொல்லியிருந்தோம். இப்போ வந்து சிங்கப்பூர் சர்வருக்குலாம் வந்து எப்போ ரிலீஸ் ஆச்சு, அதனால் நான் ஒரு வீடியோ கூட சிங்கப்பூர் சர்வருக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது நைட் அப்டேட் மேபி நம்மளுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அப்போ வரல. இன்றைக்கி நம்மளுக்கு வரப்போது மக்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி நம்மளுக்கு வரப்போது நம்ம இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஒரு இன்குபேட்டர் பார்த்திங்கன்னா வரப்போது. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்குபேட்டர் சூப்பராக இருக்கல, வேறு லெவலில் இருந்துச்சு. எஃபெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாவா அப்படிங்கிற அந்த பேரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொத்த இன்குபேட்டர் கொண்டு போயிருக்கானுங்க. சூப்பராக இருந்துச்சு, கலரு அந்த எஃபெக்ட்டு செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எத்தனை பேருக்கு என்னென்ன கலர் பிடிச்சி இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு கலராக சொல்கிறேன், கடைசியில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ ப்ளூ வைலட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அந்த என்ன கலர் பச்சை கலர் வந்து கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு கலர் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட்டு நிறைய பேர் வந்து எடுக்க விருப்பம் போங்க, எடுங்க. ஸ்டோன் வச்சுருந்தீங்க அப்படின்னா வச்சுருங்க. ஸ்டோன் வந்து இந்த ஒரு இன்குபேட்டருக்கு மேபி சில பேர் நிறைய பேர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஸ்டோன் ஒரு 10-15 வச்சுட்டு இன்குபேட்டர் ஒன்றுமே விழுக மட்டும் அப்படின்னா எல்லாரோட கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக விழுகாது. அவங்களோட இது அப்படி தான் அதிகமான டைமண்ட் ஸ்பின் பண்ணணும் அப்படிங்கிற மட்டும்தான். இப்படி வச்சிருக்காங்க, லெசிஸ் மோர்வே வருதா கண்டிப்பாக இது தரவே மாட்டானுங்க, ஏன்னா லெசிஸ் மோர் வந்து நிறைய பேர் போடுவாங்க. எப்படியான அவர்கிட்ட வந்து உருவணுமே அப்படி உங்கள்ட்ட வந்து கரெக்டுமே அப்படின்னு அதுக்காகவே இப்படி பண்ணுவானுங்க. கண்டிப்பாக லெசிஸ் மோர்லாம் போட்டிங்கன்னா யாரும் டைமண்ட் வேஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா ஹேக்கர் ஸ்டோரில் சூப்பராக ரெண்டு ட்ரெஸ் வருது. தரமான ட்ரெஸ் அந்த வீடியோ பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹேக்கர் ஸ்டோர் பற்றி ஃபுல் ரிவியூ பண்ணியிருக்கேன் மக்களே, வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஈவினிங் வீடியோ தான் அது. ஸோ மக்களே, ஒரு சூப்பரான ஒரு கிரானைட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்ல. கிரானைட்டுக்கு என்னடா பெருசாக அப்படி பேசுகிற அப்படின்னா, இந்த கிரானைட் இது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீ ஃபயர் வரலாற்றிலேயே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கிரானைட் வந்து கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு, எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணுமே அப்படிங்கிறக்க கொண்டு வந்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சர்வரில் தான் இதையும் விட்டுருக்காங்க. டாப் அப் பீரியட் அது எவ்வளோ டைமண்ட் நினைக்கிறீங்க? 49 டைமண்டுக்கு ஒரு கிரானைட்டு, செம்மையான கிரானைட் கொடுத்துருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிரானைட். இந்த கிரானைட் எத்தனை பேர் பிடிச்சிருக்கு, லுக் வைஸ் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. ஏதோ பார்த்தீங்கன்னா அந்த லுக்விட் இருக்குல்ல, இது என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக, எனக்கு தெரியல, இது மறந்து போச்சு எனக்கு. இந்த ஒரு லிக்விட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து உள்ளே ஆர்டர் மணிக்கு இருக்குங்களா, அந்த மணிக்கு வந்து கொடுத்துருப்பானுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கும்போது ஒரு இது இருக்குங்களா, அது மணிக்கு எனக்கு பார்க்க அப்படியே தோணுது. தூக்கி போடும்போது வேறு லெவல் எஃபெக்ட் கொடுக்குது. 49 டைமண்ட் கண்டிப்பாக டிசைன் வைஸ் கையிலெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னு ஷோ இன்லாவி தான் நினைக்கிறேன். ஷோ இன்லாவிலாம் வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த கிரானைட் எத்தனை பிடிச்சிருக்கு, நான் சொன்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் ஒர்த்தாக இருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்து அப்படின்னா தரப்போகிறானுங்க. இப்போதைக்கு சில சர்வரில் மட்டும் தந்திருக்கானுங்க, என்னமோ ஃப்ரீ ஐட்டம்ஸ் தான் தந்திருக்கானுங்க. சில சர்வரில் பார்த்தீங்கன்னா தரப்போகிறோம் அப்படிங்கிற மணிக்கு விட்டுட்டானுங்க. நம்ம சர்வருக்கும் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு லீக்கர் மட்டும் தான் தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு ட்ரெஸ்ஸை மேபி நம்மளுக்கு வந்து தரப்போகலாம், மேபி நம்மளுக்கு இந்த வாரமோ அடுத்த வாரமோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் வர வாய்ப்பு இல்லைன்னா அப்படின்னா மோக்கோ ஈவெண்ட் வரனால இந்த வாரம் கண்டிப்பாக தரமாட்டானுங்க. இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபைட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரெஸ், இந்த ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்த ட்ரெஸ் தான். இதை ஃபீமேல் ட்ரெஸ்ஸை பார்த்து அப்படின்னா நமக்கு வந்துச்சு அப்படின்னா வந்துச்சு, இந்த ட்ரெஸ் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறோம் அப்படின்னு மணிக்கு பேசிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை, நான் ஆரம்பித்து சொல்லிக்கிறேன், இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை, மேபி அப்படின்னு தான் சொல்லிக்காங்க. நிறைய லீக்கர் சொல்லலை, ஒரே ஒரு லீக்கர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, ஒரே ஒரு லீக்கர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்து சொல்லிக்காரு. மற்ற சர்வருக்கு வந்திருக்கு, அப்படி வந்தனால தான் வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த ஒரு ட்ரெஸ் அவ்வளோ ஒருத்த அப்படிங்க சொல்லுங்க, வந்து டோக்கன் எக்ஸ்சேஞ்ச் ஈவெண்ட் மூலியமாக தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் லாண்டு ப்ளே பண்ணி அந்த டோக்கன் வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் அப்படிங்க நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். அப்டேட் என்ன என்னென்ன அப்டேட்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்க முடியல கீழே சொல்லுங்கள் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் பெல் ஐகன் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நான் பேசுகிறேன் பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணிடுங்க மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.